இன்னைக்கு வாத்திஸ் கிச்சன்ல இன்னைக்கு ரசம் வைக்க போறேன். ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன வேணும் பண்ணணும்னா புளி, நாலு பேருக்கான ரசம் இது. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு தக்காளி, பூண்டு, ரசப்பொடி, தாளிக்கிறதுக்கு ஒரு காஞ்ச மிளகாய். புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். முதல்லயே நான் அடுப்பை பற்ற வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு விட்டா அப்புறம் வாசனையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரசம் சாப்பிட்டோம்னா டைஜஸ்ட் ஆகும், நல்லா இருக்கும். நெய் காஞ்ச உடனே கொஞ்சோண்டு கடுகு, சீரகம் போட்டுடணும். போட்டு ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுடணும். நாலு பல்லு பூண்டு இருக்கீங்களா, நல்லா நசுக்கிட்டு அது பொரிக்கிறதுக்குள்ள இதை நல்லா நசுக்கிடுங்க. பொரிச்ச உடனே கடுகெல்லாம் வெடிக்கும். வெடிச்ச உடனே இந்த இடிச்சு வச்சிருக்கிற பூண்டை வந்து இதில் போடுங்க. போட்டுட்டு சும்மா ஒரு ஒரு வதக்கு வதக்கிட்டு இந்த தக்காளி நல்ல பொடியை நறுக்கிக்கோங்க. இதை விட கூட இந்த நாலு பேருக்கான ரசம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்ட உடனே என்னாகும், இது தக்காளி எல்லாம் மல்லிட்டாங்க ஆரம்பிக்கும். போட்டோன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கினாலே தண்ணி விடப்பாங்க. உடனே இந்த கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை இதில் போடுங்க. ஊற்றிட்டு வேண்டிய அளவுக்கு ஊற்றுங்க. ஊற்றின அப்புறம் இந்த புளியை நல்லா கரைச்சி விடுங்க. அடியில் மண் தட்டுப்படும், அதனால் வடிகட்டிட்டு நல்லா கலரிட்டு இந்த ரசப்பொடியை இதில் போட்டுக்கணும். நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? நல்லா இப்படி பொங்கும்போது வேர்ல்டு மேப்பெல்லாம் வரும் பாருங்க, ஆஸ்திரேலியாலாம் வரும். பார்த்துட்டு நல்லா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லாம் முதல்லையே வந்து ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதிலெல்லாம் கெமிக்கல்லாம் அடிப்பாங்க வாடாமல் இருக்கிறதுக்கெலாம். அதெல்லாம் போயிடும். நல்லா அலசிட்டு இந்த கருவேப்பிலாம் நல்லா பிச்சு பிச்சு போட்டிங்கன்னா நல்லா இறங்கும். அதில் இருக்கிற ஜூஸஸ்ஸு எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா வாசனையாக இருக்கும். உப்பு வேணால் கொஞ்சம் இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. ரொம்ப பொங்கிச்சுன்னா கஷாயம் மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் நல்லா இப்படி வெள்ளையாக நுர தட்டின உடனே நீங்கள் வந்து எடுத்து வேறு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெய் ரசம் ரெடி. நெய் ரசம் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி தான் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரசம் வந்து ஃபீவர் வரவங்க சாப்பிட்லாம். சாதாரணமாகவே வந்து ஒரு அவசரத்துக்கு ஒரு ரசம் ஒரு அப்பளம் முடிச்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நெய் இருக்குன்னு சொல்லிட்டு இது கொலஸ்ட்ரால்னு சொல்ல முடியாது. ஏன்னா பூண்டுலாம் போட்டு வந்தாலும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நல்லா சளி கிளியந்தவங்க நல்லா இறங்கும் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.